சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மோர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டையும் நல்லா அரைச்சி அதை நான் வடிகட்டி ஆனியன் ஜூஸாக எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசால் தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். காஷ்மீர் தூள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கிலோ சிக்கன், அதாவது எலும்பு இல்லாத சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைச்சாறு இல்லைனா வினிகர் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. அதில் 6 மணி நேரம் வந்து இந்த தயிரில் ஊறுறதுனால இந்த சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவில். நான் ஒரு பிளேட் எடுத்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மாவு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து ஓரத்துலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா வந்து மாவு வந்து 2 கோட்டிங் பண்ணணும், அதனால் கொஞ்சம் ஓரத்துலேருந்து எடுத்து அந்த சைடு ஃபுல்லாக இன்னொரு கோட்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நல்லா அமைக்கி அமைக்கி விட்டு மாவு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ தனியாக இருக்கட்டும். நம்ம பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன் குடிக்கிற தண்ணி. அந்த தண்ணியில் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஒரு 5 செகண்ட் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம்.
ஃபைவ் செகண்ட் ஆயிடுச்சு. தண்ணியை நல்லா இழுத்துட்டு இந்த மாவில் செகண்ட் டைம் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மாவு படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனும் இப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதை வந்து மொத்தமாக அப்படியே போடாமல் ஒன்று ஒன்றா தனியாக போட்டு எடுக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லாட்டினா வெளியில் கருகிறோம், உள்ளே வேகாது. நல்லா வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரையும் நல்லா பொரியட்டும். நான் திருப்பி திருப்பி போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு.